Welcome to AutoCAD Solution. In the video, we will see AutoCAD in the drawing how to draw in 3D. So, that's what I am doing. 50 diameter, extrude value 80 mm. So, the first one. In the window, first one UN enter, unique setup. ஏனா இது வந்து மில்லிமீட்டர்ல தான் நம்ம டிரா பண்ண போறோம் அதனால மில்லிமீட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கலாம் precision value கம்மி பண்ணிக்கலாம் ஓகே then d enter கொடுத்துங்க dimensions style manager இதையே modify பண்ண போறோம் இந்த இடத்துல primary unitsல value வந்து கொஞ்சம் அதிகமாவே கொடுத்துங்க like வந்து 10 கொடுத்துக்கறேன் feet வந்து நான் 10 கொடுத்தாச்சு just okay கொடுத்துக்கலாம் set current close இப்போ view type வந்து நான் மாத்துறோம் அதனால -v enter sw enter அதாவது southwest isometric so இப்பதான் நம்ம வந்து 3D ஆ கன்வர்ட் பண்ண போறோம் இங்க இருக்கிற டூலும் நம்ம 3D ஆ மாத்தணும் அப்படினா இங்க இருக்க கியர் ஐகானை யூஸ் பண்ணி கூட நீங்க மாத்திக்கலாம் 3D மாடலிங் அப்படிங்கற ஆப்ஷன் நம்ம வெச்சுக்கலாம் சோ 3D கான டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ C என்ற சர்க்கிள் டயாமீட்டர்ல வேணும் எனக்கு அப்போ D என்டர் கொடுத்துங்க சர்க்கிளுக்கு வந்து C என்டர் கொடுத்துங்க ஸ்பெசிஃபை தி சென்டர் பாயிண்ட ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ரேடியஸ் கேட்டிருக்கு எனக்கு டயாமீட்டர் வேணும் அதனால D என்டர் கொடுத்துரு 50 டயாமீட்டர் கொடுத்துக்கலாம் மவுஸோட middle button double time click பண்ணினா இது மாதிரி zoom out ஆகும் just some distance move பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த சர்க்கிளை வந்து extrude பண்ணனும் அதனால ext enter அப்படி இல்லனா இங்க இருக்கிற ஆப்ஷன் extrude select object to extrude enter then எவ்வளவு distance வேணுமோ அத கொடுத்துங்க 80 enter okay so again இந்த ஆப்ஜெக்ட்ட some distance move பண்ணி வச்சுக்கலாம் okay so இது மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டோட விஷுவல் வந்து 2D wireframeல இருக்கு நான் விஷுவல் ஸ்டைல மாத்தணும் அப்படினா சோ இதோட விஷுவல் ஸ்டைல நான் மாத்தணும் அப்படினா vs enter r enter விஷுவல் ஸ்டைல் வந்து ரியலிஸ்டிக்கா நான் மாத்திருக்கேன் இந்த இடத்துல நீங்க போய் மாத்திக்கலாம் 2D wireframe and realistic அப்படிங்கற ஆப்ஷனுக்கு ஓகே then again இந்த இடத்துல இன்னொரு சின்னதா ஒரு சர்க்கிள் போட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்திருக்காங்க 35 diameter height பாத்தீனா 16 mm கொடுத்திருக்காங்க அத நம்ம வரைய போறோம் சர்க்கிள் So, exactly on the face la varayirama appadinadha verify panikkeenga ipo vande enna panna porom appadina 2D wireframe vechukuren ipo or circle one draw pandren ipo correct ah adukku and the face mala nama draw pannirukka mari ungalku assumption la irukum but adha rotate panni shift hold panni mouse oda center button click panni idu mari rotate panninga appadina bottom la irukum so idu madiri irundudna ungalaala correct ah exact ah ungalaala draw panna mudiyadhu adukku or vali irukku adukana option da f6 ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க டைனமிக் யூசிஎஸ் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து ஆன்ல இருக்கா செக் பண்ணிக்கங்க இப்போ சி என்டர் கொடுத்துங்க சர்க்கிள் கமாண்ட் குள்ள போறேன் இப்போ பாருங்க சின்னதா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும் அந்த ப்ளூ கலர் செலக்ஷன் சோ அந்த டாப் ஃபேஸ்ல தான் நீங்க டிரா பண்றீங்க அப்படிங்கறத இன்டிகேஷன் இது 35 டயாமீட்டர் அப்ப டி என்டர் கொடுத்துட்டு 35 கொடுத்து என்டர் கொடுத்துங்க இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுங்க இந்த ப்ரொஃபைல் தான் எக்ஸ்ட்ரூட் ஆகணும் என்டர் then 16 mm அப்படிங்கற மாதிரி கொடுத்தீங்க அப்படினா ப்ராப்பரா அந்த டாப் ஃபேஸ்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கும் இங்க பாத்தீங்கனாவே தெரியும் இப்போ இதோட விஷுவல் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண போறேன் அதனால vs enter realistic enter just செக் பண்ணி பாருங்க சோ கரெக்ட்டா டிரா பண்ணிருக்குமா அப்படின்றத சோ ப்ராப்பராவே நம்ம டிரா பண்ணிருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சிங்கிள் ஆப்ஜெக்ட்டா நீங்க கன்வர்ட் பண்ணனும் அதனால யூனியன் அப்படிங்கற கமாண்ட் யூஸ் பண்ண போறேன் லைக் பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கு இது ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கு ரெண்டுமே இன்டிவிஜுவலா இருக்கு சோ இந்த ரெண்டு இன்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்டும் சிங்கிள் ஆப்ஜெக்ட்டா நான் கன்வர்ட் பண்ண போறேன் யூனியன் செலக்ட் ஆப்ஜெக்ட் டு யூனியன் ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துங்க So easy-ஆ வந்து உங்களுக்கு யூனியன் கிரியேட் ஆயிடுச்சு சிங்கிள் ஆப்ஜெக்ட்டா கன்வர்ட் ஆயிடுச்சு சோ இப்போ வந்து view ஸ்டைல மாத்த போறேன் v - v enter sw enter ஓகே southwest isometric அப்படிங்கற மாதிரி சொல்வாங்க அடுத்து பாத்தீனா இதல வந்து ஹோல் கிரியேட் பண்ணனும் அதனால again c enter கொடுத்துக்கறேன் இந்த டாப் ஃபேஸ்ல அதாவது டைனமிக் யூசஸ் ஆன் பண்ணா மட்டும் தான் இது மாதிரி இன்டிகேஷன் இருக்கும் இல்லனா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகாது இதோட டயாமீட்டர் பாத்தீனா 20 அப்போ d என்டர் கொடுத்துட்டு 20 டயாமீட்டர் கொடுத்துங்க இது ஃபுல்லாவே த்ரூ ஹோலா இருக்கணும் சோ த்ரூ ஹோல் அப்படினாவே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு ரெண்டு டைப் ஆஃப் பண்ணலாம் ஒன்னு பாத்தீனா எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சப்ட்ராக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா டைரக்ட்டா பூலியன் ஆபரேஷன் அதாவது பிரஸ் புல் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த டாப் ஃபேஸ் கரெக்ட்டா செலக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க இன்னர்ல இது மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுருங்க சோ இப்போ ரொட்டேட் பண்ணி பாத்தீங்கனாவே தெரியும் உள்ள ஹாலோவா இருக்கும் அதாவது கட் பண்ணி எடுத்தாச்சு -v enter sw enter okay so command portல ஈஸியா நம்ம கொடுத்துக்க முடியும் இப்போ அந்த சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணி delete பண்ணிக்கலாம் நமக்கு இது அவசியம் இல்ல then இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த drawing-ஐ வந்து இந்த faces தான் நம்ம வரைய போறோம் இந்த shape-ஐ so top face-ல நம்ம வரைய போறோம் so அதுக்கான dimensions எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கங்க So the base panida namba varaiya porom. First pathina and the 65 mm ku vende or chinada or line one varaiya porom. Close panikalam. Then top face create panna poren. Adanala vende inga irukra realistic la vende 2D wireframe then top abindra mari na vechirukken. Then in the location la dhaan namba varaiya porom drawing ga. Line command kulla ponga L enter. The line oda distance pathina 65 mm. Then அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 90 mm க்கு ஒரு ஆஃப்செட் பண்ண போறேன் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிரு இது விண்டோவை இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படினா அடிக்கடி டைமென்ஷன்ஸ் தேவைப்படுது அதனால இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம மேனுவலா தெரியும் அதனால கீபோர்ட்ல தெரியும் இத யூஸ் பண்ணி நம்ம வர்க் பண்ண போறோம் இப்போ லைன் கமாண்ட் குள்ள போங்க L enter then ஒரு லைன் வந்து ரெஃபரன்ஸா டிரா பண்ணிருங்க இந்த லைனோட டிஸ்டன்ஸ் வந்து அப்ராக்ஸிமேட்டா வெச்சுக்குங்க then இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்செட் 45 mm க்கு வந்து நம்ம ஆஃப்செட் பண்ண போறோம் ரெண்டு பக்கமும் அதாவது டோட்டல் பாத்தீங்கன்னா 90 mm ஓகே தென் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா இது வந்து 65 mm இருக்கா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கலாம் DLI என்டர் கொடுத்துட்டு இந்த லைனோட டிஸ்டன்ஸ் 65 அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கலாம் தென் இந்த டைமென்ஷன்ஸ் வந்து தேவையில்ல delete பண்ணிக்கலாம் லைன் கமாண்ட் குள்ள போங்க சின்னதா ரெஃபரன்ஸா இது மாதிரி லைன் ஒன்னு டிரா பண்ணிருங்க தென் இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்செட் 10 mm கொடுத்துக்கலாம் சோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் 10 mm ல இங்க கொடுத்துருக்காங்க சோ அத பேஸ் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் 10 mm வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஓகே தென் டாப்ல அதே மாதிரி 35 mm கொடுத்திருக்காங்க சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஒரு லைன் ரெஃபரன்ஸா இது மாதிரி டிரா பண்ணிருங்க ஆஃப்செட் 35 என்டர் இன்னர்ல வந்து 35 mm கொடுத்திருக்காங்க பாருங்க இங்க சோ 35 கொடுத்துக்கலாம் தென் இப்போ தேவையில்லாம அன்வாண்டட் லைன்ஸ் எல்லாமே நம்ம ட்ரிம் பண்ண போறோம் TR டபுள் என்டர் கொடுத்துங்க சோ இப்போ அன்வாண்டட் எல்லாமே நீங்க ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க இது மாதிரி இப்போ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க சோ இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அன்வாண்டட் லைனை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம் சோ இதுவும் அன்வாண்டட் ஓகே சோ இது மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க தென் இந்த ப்ரொஃபைல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா மிரர் பண்ண போறோம் ஓகே சோ இந்த லொகேஷன் வந்து நம்ம லாக் பண்ண போறோம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்றதை செக் பண்ணிடுங்க 45 mm அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க செலக்ட் பண்ணி ஆஃப்செட் 45 என்டர் சோ 45 mm கொடுத்து இத வந்து ஆஃப்செட் பண்ணியாச்சு TR double enter கொடுத்து trim பண்ணி எடுத்துங்க சோ இதுவும் unwanted இப்போ இந்த ப்ரொஃபைலை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நம்ம மிரர் பண்ண போறோம் இப்போ இந்த ப்ரொஃபைலை ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிடுங்க MI enter mirror சோ access to mirror கேட்டிருக்கு அத கொடுத்து நோ கொடுத்துங்க ஓகே சோ unwanted லைனை trim பண்ணி எடுத்துலாம் delete பண்ணிடுங்க TR double enter கொடுத்து trim பண்ணிடுங்க ஓகே இந்த லைன் நமக்கு அவசியம் இல்ல தென் இந்த இடத்துல பாத்தீனா ஒரு ஆர்க் ஒன்னு வரையணும் So அந்த ஆர்க்குக்காக ஆர்க் கமாண்ட் போறேன் சோ இதுல வந்து ஸ்டார்ட் சென்டர் அண்ட் எண்ட் இந்த கமாண்டை நான் चूஸ் பண்ணிக்கிறேன் சோ இது மாதிரி கொடுத்தாச்சு சோ ப்ராப்பரா உங்களுக்கு வந்து ஆர்க் கிரியேட் ஆயிடுச்சு இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிடுங்க இங்க இருக்கிற ஆர்க்கையும் செலக்ட் பண்ணிட்டு J என்டர் கொடுங்க ஜாயின் ஆயிடும் செலக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் ஜாயின் ஆகல எல்லா ஆப்ஜெக்ட்டும் அகைன் செலக்ட் பண்ணிட்டு J என்டர் கொடுங்க So complete ah ungalku vandu joined aidichi ipo enna pannom appadina isometric view na vekka poren so idu mari shift hold panni rotate panniyaachi object enakku bottom la irukku ida vandu first vandu namalukku some distance ku move pannum adanal first realistic vechittu inda object ah select panikiren select pannittu move command poren m enter So first வந்து டாப் ஃபேஸ்க்கு எடுத்து போறேன் அதனால 80 என்டர் கொடுத்துக்கிறேன் அதுக்கு அப்புறம் அகைன் செலக்ட் பண்ணிட்டு 30 mm டவுன் பண்ணிருங்க சோ எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே இப்போ என்ன பண்ணோம் அப்படினா எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் ext என்டர் கமாண்ட் நேம் வந்து ext என்டர் செலக்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரூட் என்டர் then 40 mm 40 என்டர் கொடுத்தீங்கனா ப்ராப்பரா வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிடும் ஓகே ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ப்ராப்பரா இருக்கா அப்படின்றதை சோ இந்த இடத்துல வந்து அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு 70 ரேடியஸ்ல சோ அத வந்து கிரியேட் பண்ணனும் அதனால லெஃப்ட் சைடு வியூ நான் ப்ளேஸ் பண்ணிக்க போறேன் கஸ்டம் வியூல லெஃப்ட் சைடு வியூ தென் கிரிட் வந்து ஆஃப் பண்ண போறேன் F7 தென் சர்க்கிள் கமாண்ட் குள்ள போறேன் ஆர்க்க பேஸ் பண்ணி நீங்க வரையலாம் இல்லனா நீங்க சர்க்கிள் பேஸ் பண்ணி கூட வரைய முடியும் உங்களால சோ நாம வந்து C என்டர் கொடுத்து சர்க்கிள் வரைய போறோம் 70 ரேடியஸ்க்கு அதுக்கு அப்புறம் மூவ் பண்ணி எக்ஸாக்ட் லொகேஷன்ல நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பெஸ்ட் result வந்து நமக்கு கொடுக்கும் tangent circle யூஸ் பண்ணலாம் நம்ம இல்ல நம்ம center point radius யூஸ் பண்ணி நம்ம create பண்ண போறோம் 70 radius then zoom out பண்ணிட்டு இந்த object அதாவது இந்த circle இங்க இருக்கிற இந்த point base பண்ணி நம்ம move பண்ணி place பண்ண போறோம் சோ இந்த இடத்துல இருக்க mid point base பண்ணி நம்ம place பண்ணிக்கலாம் exact location ல தான் உங்களுக்கு வந்து place ஆயிருக்கும் இப்போ என்ன பண்ணனும் அப்படினா அந்த லைன்ஸ் போட்டு ஃபுல்லாவே கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அதாவது க்ளோஸ்டு ப்ரொஃபைலா நீங்க கிரியேட் பண்ணனும் சோ எக்ஸாக்ட் லொகேஷன்ல டிரா பண்ணிருக்குமா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ லைன் கமாண்ட் குள்ள போயிடு இது மாதிரி சின்னதா ஒரு லைன் டிரா பண்ணிருங்க அப்ராக்ஸிமேட்டா some distance-க்கு சோ பாட்டம்லயே அதே மாதிரி டிரா பண்ணிரலாம் then இப்போ again left side view வச்சிட்டு சோ எதெல்லாம் unwanted line excess-ஆ இருக்கிற lines ஓ or arcs ஓ அது எல்லாமே நம்ம trim பண்ணிரலாம் TR double enter கொடுத்துட்டு சோ இதுவும் unwanted line line அப்படிங்கற கமாண்ட வந்து செலக்ட் பண்ணிடுங்க இங்கேயும் அதே மாதிரி கேக்கும் line கமாண்ட செலக்ட் பண்ணிக்கங்க then இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இந்த profile அதாவது இப்போ எது unwanted-ஓ அந்த profile வந்து நம்ம remove பண்ணனும் அதனால press pull அப்படிங்கற கமாண்ட யூஸ் பண்ணிட்டு இந்த profile-ஐ அப்படியே வந்து drag பண்ணி outside-ல விடுங்க இது மாதிரி trim ஆயிடும் அதாவது கட் ஆயிடுச்சு again same command குள்ள போங்க profile to press pull சோ கரெக்ட்டா உங்களுக்கு வந்து press pull ஆயிடுச்சு பாருங்க சோ இது unwanted sketch அத வந்து செலக்ட் பண்ணி delete பண்ணிடலாம் ஓகே சோ ப்ராப்பரா அந்த round shape வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே சோ இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் ஒன்னு வரையணும் அதோட diameter பாத்தீங்க அப்படினா 12 diameter ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு லொகேஷன் பாத்தீனா 20 mm ஹைட்ல இருக்கு இப்போ again same left side view வச்சிட்டு circle command போங்க c enter circle command போங்க c enter சோ ஆல்ரெடி நமக்கிட்ட ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட பேஸ் பண்ணி d enter கொடுத்துக்கலாம் circle ஓட diameter கொடுக்கணும் d enter கொடுத்துட்டு diameter வந்து 12 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா subtract யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா press pull command யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து subtract யூஸ் பண்ணி இந்த கட்ட வந்து நான் எடுத்து காட்றேன் உங்களுக்கு சோ அதனால நம்ம என்ன பண்ணனும் அப்படினா extrude அப்படிங்கற கமாண்ட் குள்ள போங்க ஃபர்ஸ்ட் select object to extrude அந்த circle செலக்ட் பண்ணி enter கொடுத்துக்கங்க then எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அத கொடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணனும் அப்படினா subtract அப்படிங்கற கமாண்ட் குள்ள போங்க இப்போ source object எதுவோ அத செலக்ட் பண்ணிடுங்க remove object எதுவோ அத again செலக்ட் பண்ணீங்க அப்படினா இது மாதிரி remove ஆயிடும் இப்போ வந்து யூனியன் பண்ணனும் சோ யூனியன் கமாண்ட் குள்ள போய்ட்டு யூனியன் அதுக்கு அப்புறம் சோர்ஸ் ரெண்டு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துங்க இப்போ வந்து யூனியன் ஆயிடுச்சு சோ கம்ப்ளீட்டா வந்து ஆப்ஜெக்ட் வந்து வரைஞ்சு முடிச்சிட்டோம் இதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching